எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தோல்வியை நீக்கி வெற்றியை மற்றும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அற்புதமான மந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உற்சாகடனம் செய்ய நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் அந்த காரியம் தடையில்லாமல் வெற்றிகரமாக நடந்து முடியும் எவ்வளவுதான் முயற்சி செய்து ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியமானது சரியான முறையிலே வெற்றி அடைய மாட்டேங்குது அந்த செயல் தோல்வியிலே முடிந்து விடுகிறது அதனாலேயே நான் எதை செய்கிறதுக்கும் பயமாக இருக்குது உதாரணத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை சொல்லலாம் தொடர்ந்து தோல்வி இருந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி திருமணத்தை சொல்லலாம் திருமணம் தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்குது உத்தியோகம் சொல்லலாம் உத்தியோகம் வந்து எனக்கு சரியான முறையில் அமையலை நான் வந்து ரொம்ப கடினமான முறையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னுடைய கடின முயற்சிக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைக்கலை தோல்வியை மட்டும்தான் நான் ஸ்வீகரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்தலாம் தொடர்ந்து ஒரு மனிதர் தோல்வியை சந்திக்கும் போது மனமானது விரக்தி நிலையை அடைகிறது நம்மளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வந்து ஒரு சாட் மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னாவே கடுகளவு சந்தோஷத்திற்காக நாம் மலையளவு துன்பத்தை சுமக்க வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நாம் வந்து செய்யக்கூடிய செயலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு போயிட்டு அந்த செயலை செஞ்சோம்னா அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னா நாம் அதை தாராளமாக செய்யலாமே ஏன் நாம் அதை அவாய்ட் பண்ணோம் அது மந்திரமாக இருந்தால் என்ன பரிகாரமாக இருந்தால் என்ன நல்ல விஷயமா இருக்கு அதை வந்து தாராளமாக செய்யலாமே நிச்சயமாலும் இந்த மந்திரம் உங்களை வெற்றியை மட்டும் பெற்றுத்தரும் தொடர் தோல்வியை நிச்சயமாகும் நிச்சயமாலும் உங்களை விட்டு விளக்கிவிடும் இதில் ஃபஸ்ட்டு சொல்கிற இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உரிய மகா மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது தாராளமாக நீங்கள் சொல்லலாம் பெருமளவு மாற்றத்தை உடனடியாக நீங்கள் பார்ப்பீர்கள் அதாவது விநாயகப் பெருமானை தொடர்ந்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ காலையில் எழுந்திருக்கிறீங்க ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திக்கிறீங்க தண்ணி ஊற்றிக்கிறீங்க அருகில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போகிறீங்க மனதார வணங்குறீங்க ஒரு மூணு தோப்பு கரணம் போட்டு மூணு முறை உங்களுடைய தலையை கொட்டுறீங்க அவ்வளோதாங்க இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அற்புதமான முறையில் ஒரு வைப்ரேஷன் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதும் காரியங்களில் இருக்கக்கூடிய ஒரு விதமான தோல்விகள் நீங்குவதும் கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா தினமும் காலையிலே எழுந்த உடனே இதை செஞ்சு பாருங்கள் குளித்து முடிச்சிட்டு விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா அருமையான முறையில் நல்லது நடக்கும் இப்போ நான் சொல்கிறது மந்திரம் மூலமாக நிறைவேற்றுவது இதை நீங்கள் வீட்டிலையே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம் இந்த பெண்கள் வந்து பல பேர் கேட்குறாங்க எங்களுக்கு அந்த மாதத்திலே மூணு நாள் வந்து நாங்கள் எப்படி சார் சொல்கிறது அப்புடின்னு கேட்குறாங்க உங்களுக்கான அந்த மூன்று நாட்கள் நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து தவிர்த்து அது முழுமையாக நின்றவுடன் நீங்கள் ஆரம்பிக்கலாம் தவறே கிடையாது ஆண்கள் ரெகுலராக சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயத்தால் இடையில பூஜை தடைபட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தலேருந்து ஆரம்பிக்கலாம் நாம் இதை சித்தி மந்திரமாக நம்ம செய்கிறதில்ல சித்தி மந்திரங்கள் தான் நாற்பத்தெட்டு நாட்கள் பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ரெகுலராக சொல்ல போகிறோம் சரிங்களா ஏதாவது ஒரு நாள் தடை ஏற்பட்டாலும் தவறு ஒன்றும் கிடையாது இதை எப்படி சொல்லணும்னா தினமும் நம்ம என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்துக்கிறோம் ஃபஸ்ட்டு பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்துக்கிறீங்க குளிச்சி முடிச்சுட்டு பூஜை அறைக்கு போறீங்க ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றிக்கிறீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் விநாயகருக்கு உகந்த தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றலாம் அல்லது நெய் தீபம் ஏற்றலாம் ஏற்றிவிட்டு இந்த வஷ்ய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இது பார்த்திங்கன்னா நினைத்ததை தடையின்றி நிறைவேற்றி கொடுக்கும் வஷ்ய மந்திரம் விநாயகருக்கு உரியது இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன் ஏகம் சௌஜன்யம் சௌகரியம் சௌபாக்கியம் அநேகம் ரொம்ப எளிமையாக இருக்குது இல்லையா மந்திரம் இந்த மந்திரங்கள் வந்து நாம் வந்து சொல்லும்போது நீங்கள் அந்தந்த ஓசைக்கு உரிய உறுப்பை நீங்கள் தொட வேண்டும் அங்கே தான் இருக்குது முக்கியமான விஷயமே சூட்சமே இந்த விநாயகரினுடைய மந்திரத்தை சொல்லும்போது வலது கையில் இருக்கும் ஐந்து விரல்களின் நுனியையும் ஒன்றாக குவித்த பின்பு அந்தந்த உறுப்புகளினுடைய இடத்திலே தொட வேண்டும் ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா ஏகம் ஏகம்னு சொல்லும்போது நீங்கள் உச்சந்தலையை தொடணும் உச்சந்தலையை தொடணும் ஏகம்னு சொல்லும்போது சௌஜன்யம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா சௌஜன்யம் அப்படின்னு சொல்லும்போது நெற்றியை தொட வேண்டும் சரிங்களா சௌகரியம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய உங்களுடைய தொண்டைக்குழியை தொட வேண்டும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நடு மார்பு குழியை தொட வேண்டும் நடு மார்பு குழி அங்க நாம் தொடணும் அநேகம் அப்படின்னு சொல்லும்போது தொப்புள் குழியை தொட வேண்டும் அநேகம் என்று சொல்லும்போது உங்களுடைய தொப்புள் குழியை தொட வேண்டும் இதை மட்டும் நீங்க சரியா பண்ணிக்கோங்க இப்படி வந்து இந்த மந்திரத்தை வந்து எந்த திசை நோக்கி உக்காந்து சொல்லணும்னா கிழக்கு பக்கமாக நீங்க உக்காந்து சொல்லலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கையிலே தொடர்ந்து தோல்விகளை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன் முயற்சிகள் எதுவும் எனக்கு வெற்றியாக மாட்டிக்கிது அப்படின்னுட்டு வருத்தப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சாரணம் செய்யலாம் சரிங்களா பதினோரு முறை செஞ்சாலே போதுமானது உங்களுக்கு வந்து அற்புதமான முறையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து செய்யலாங்க ரெகுலராக காலையில் செஞ்சுட்டு வாங்க വ്യാപാര സ്ഥലങ്ങളിലും സേലാം വീടുകളിലും സേലാം பெரும்பான்மையான பொருட்செலவில் நீங்கள் நைவேத்தியம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பெரிய அளவு பூஜை செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு தீபம் ஏற்றீங்க முடிஞ்சால் சுவாமிக்கு புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இதை செய்யுங்க ஒரு பதினோரு முறை செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட காரியங்களை பாருங்கள் அற்புதமான வகையிலே அந்த நாள் முழுக்க நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றியை மட்டுமே அடைவீர்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் ஒரு உண்மையான ஒரு விஷயம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த விஷயத்தை செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன பல லட்சம் ரூபாய் நஷ்டமாக போகுதாங்க அப்படிலாம் இல்லை இல்லை ஒன்றுமே கிடையாது ஃப்ரீ இட்ஸ் ஃப்ரீ ஸோ நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்கு இதை செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து ஒன்றுங்க ரெண்டாவது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் அஞ்சனை மைந்தன் வாயுகுமாரன் ஆஞ்சனேயனை மிஞ்சியோர் உலகில் இல்லைங்க அஞ்சனை மைந்தனை மிஞ்சினோர் எவ்வுலகிலும் இல்லை அவர்தான் அந்தமும் ஆதியும் எனவே ஆஞ்சநேயரை வணங்க தவறக்கூடாது தினசரி வணங்க தவறக்கூடாது எப்படி விநாயகரை நாம் வந்து மனதார தினசரி துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் ஆஞ்சநேயரையும் நீங்கள் துதிக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று துதிக்கலாம் வீட்டில் துதிக்கலாம் வீட்டில் துதிக்கும் பொழுது ஆஞ்சநேயர் சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் வச்சு தாராளமாக கும்பிடலாம் பல பேர் கேட்குறாங்க ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வீட்டில் வைக்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக வைக்கலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் நின்ற நிலை அருள்பாளிக்கிறார் இல்லையா ஒரு ராஜ அலங்காரத்தோடு அதெல்லாம் நீங்கள் வீட்டில் தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம் சில பேர் விநாயகர் ஃபோட்டோவே வீட்டில் வைக்கலாமான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நான் சமீபத்தில் பார்த்தேன் விநாயகர் ஃபோட்டோ ஒவ்வொருவரின் பூஜை அறையிலும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் விநாயகர் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது பலன் அளிக்காது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன நான் சொல்கிறேன்னா பூஜை அறைன்னு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கினியர்கள்னால் பெஸ்ட்டு ஏதாவது தீட்டாச்சு அப்படின்னா கூட அந்த அரைபா அந்த பாட்டு இருக்கும் அந்த பூஜை பாட்டு இருக்கும் நாம் அந்த பக்கம் போக தேவையில்ல ஒன்றா வீட்டிலையே ஒன்றா வைக்கிற பட்சத்தில் தான் கொஞ்சம் பத்தியத்தை நாம் பார்க்கணும் வேறு ஒன்றும் இல்லை சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் காலையில் எழுந்துருச்சு நான் முன்னாடி சொன்னதே தான் காலையில் எழுந்துக்கிறீங்க குளித்து முடிக்கிறீங்க முடிந்தால் இந்த ரெண்டியுமே செய்யலாம் நல்ல பலன் உண்டு விநாயகருக்குரிய இந்த ஒரு விஷயத்தையும் செய்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆஞ்சநேயரை மனமாற வணங்கி ஓம் ஆஞ்சநேயாய நம ஓம் ஆஞ்சநேய நம ஓம் ஆஞ்சனேயாய நம இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் பதினோரு முறை சொல்லிய பின்பு குங்குமம் சிறிதளவு குங்குமத்தை எடுத்து உங்களுடைய நெற்றியிலே வைக்கலாம் நாம மாதிரி இழுத்து விட்டாலும் சரி பட்டை மாதிரி தீட்டி விட்டாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு செயலுக்கு போகும்போது அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அத்துணையும் நீங்கி அந்த செயல் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெற்றி பாதையாக வர இது துணை நிற்கும் நண்பர்களே நான் இப்போ ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆனது ஒன்று விநாயகருக்கு உரியது சொல்லியிருக்கேன் இன்னொன்று ஆஞ்சநேயருக்கு உரியது சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டுமே ஒரு முக்கியமான மந்திரங்கள் தான் நிச்சயமாலும் நான் மேற்சொன்ன இரண்டு முறைகளையும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாலும் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் இருக்கும் என நம்புகிறோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்